ஹாய் செல்லக்குட்டி, சார் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, சண்டே டே ரொட்டீன் தான். சண்டேல வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. நான் வந்து இன்றைக்கி ஜிம் போகலை. ஏன் அப்படின்னா, என் தம்பிக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. அவன் வந்து 9 மணிக்கு போயிடுவான். அதனால் நான் வந்து சமைக்கணும், அப்புறம் வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா லேட் ஆயிரும். 9 மணிக்கு கிளம்பிடுவான் அவன். இப்போ வந்து 6:30 ஆயிடுச்சு. 6:45 ஆயிடுச்சு. ஓகே, 6:30 ஆயிடுச்சு. இப்போ நான் என்னென்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படின்றது தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் சில குட்டீஸ், நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை சீவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பருப்பை வந்து குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து விசில் வரதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் கிளம்பி வந்துடுவேன். அதுக்குள்ளே நம்ம சரி, அதனால் நம்ம வந்துட்டு பருப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். இந்த பருப்பு கூட வந்துட்டு நான் என்னென்ன போட போகிறேன் அப்படின்னா, பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு 2 விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஹாய் செல்லக்குட்டி, ஸோ நான் அதை கிளம்பிட்டேன். சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் மல்லித்தலையை போட்டு இறக்கிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். தக்காளி வெங்காயமெல்லாம் வணக்கிட்டு 2 ஸ்பூன் என்னது சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு பருப்பு போட்டு கொதிக்க விட்டு எடுத்துட்டேன். இது வந்து நான் இட்லி கரைச்சிருக்க மாவு, பாருங்கள் எப்படி இருக்கு. எல்லோரும் இட்லிக்கு ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். இட்லிக்கு ஊற்றி வச்சிட்டேன். சரி, அப்படியே பாத்திரமும் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டுருக்கேன். இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே வச்சாச்சு. இன்னும் அவங்க வந்து சாப்பிட்டா ரெடி ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு இட்லி வேகுது. இங்கே வந்துட்டு காஃபி போடுறதுக்கு பால் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. என் தங்கச்சி வந்துட்டு காஃபி கேட்டாங்க, அதனால் காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்க காஃபி குடித்ததுக்கப்புறம் இட்லி வந்துச்சுன்னா எல்லா வேலையும் முடிஞ்சது. சட்னி, சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சமைக்கும் போது நான் பாத்திரத்தை வந்து கழுவிடுறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பரோட்டா பண்ண போகிறேன். மதியானத்துக்கு ஃபுல்லாக காமிக்க மாட்டேன், ஆனால் பரோட்டா எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் பரோட்டா எப்படி பண்ணுறதுனே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து காஃபி ரெடி ஆனோன்னே தங்கச்சிக்கு கொடுத்துட்டு இட்லி ரெடி ஆனோன்னே நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். அவ்வளோதான் செல்லக்குட்டி. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. தம்பி சாப்பிட்டான், தம்பி வந்து கிளம்பிட்டான், பாப்பாவும் சாப்பிட்டான், நானும் சாப்பிட்டேன். கடற்கரை பாத்திரத்தில் என் தங்கச்சி கழுவி வச்சிட்டான். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. மார்னிங் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பரோட்டாவுக்கு மாவு பிசைய போகிறேன். அந்த வீடியோ நான் வந்து இந்த இதில் காமிக்கல, இது விலாக் அப்படின்றனால என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் தான் காமிக்க போகிறேன். நான் பரோட்டாக்கு எப்படி மாவு பிசைகிறேன் அப்படின்றது செப்பரேட் வீடியோவாக நான் வந்துட்டு தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் மாவு தான் பிசைய போகிறேன். பிசைஞ்சிட்டு என்ன வேலை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்ன, ஓகே, இது பிசைகிற ப்ராசஸில் தான் அந்த பரோட்டா வந்து நல்லா உப்பி வரும், டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் எல்லாமே. நான் வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள், மாவு பிசைஞ்சதுலேயே இப்படி வேர்த்துருச்சு. ஸோ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, அது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து விளக்கு வந்துட்டு கழுவி வைக்கணும். ஏன்னா விளக்கு பூஜை வருதுல்ல, அதனால் விளக்கெல்லாம் ஒரு 2 விளக்கு தான் என்னமோ இருக்குது போல், எல்லாம் மேலே எடுத்து போட்டாங்க. அந்த 2 விளக்கையும் நல்லா புளி போட்டு நல்லா விளக்கி வச்சுட்டு சாமி கும்பிடணும்ல, அதனால் இப்போ வந்து அந்த வேலை தான் இருக்குது. வாங்க, இப்போ வந்துட்டு நான் விளக்கு வந்துட்டு கழுவ போகிறேன். இந்த விளக்கு தான், இந்த விளக்கும், அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன விளக்கு, அப்புறம் இந்த தீபாராதனை கட்டும்ல இந்த தட்டு. ஸோ இது 3 தான் இன்றைக்கி விளக்க போகிறேன். மற்றதெல்லாம் விளக்கி மேலே எடுத்து போட்டாங்க. அது வந்துட்டு நாங்கள் பொங்கலுக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போதைக்கு இதை வந்து விளக்கி வச்சிடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி புளியும் சாம்பலும் எடுத்திருக்கேன், அதை வச்சுட்டு இதெல்லாம் விளக்க போகிறேன். எல்லோரும் கேட்கலாம் இந்த மூணு இது விளக்குறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பாக அவ்வளோ நேரம் ஆகும், பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். பட் கழுவி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படின்னு. நல்லா நீட்டாக கழுவி எடுத்துட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் சில குட்டீஸ், நான் வந்துட்டு விளக்கெல்லாம் கழுவிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க எப்படி இருக்கிறது சொல்ல கழுவிட்டு. இது வந்து சங்கு மாதிரி ஒரு டைப்பு, இதில் தான் நாங்கள் தீபாராதனை காட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு விளக்கு. ஸோ ஒரு வழியாக விளக்கு வெளிக்கி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டயர்டாக தான் இருக்குது. இப்போ வந்து துணியெல்லாம் மடிக்கணும். நேற்று துவைச்சி போட்டிருந்தோம், எங்கள் அம்மா பாதி நான் பாதி துவைச்சி போட்டிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு இப்போ மடித்து வைக்க போகிறோம். என்னோடய பிரச்சனை என்ன தெரியுமா, துணி துவைச்சிருவேன் அலசிடுவேன், ஆனால் காயப்போடுறதுக்கு ஒரு சலுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து காயப்போடுவேன், அதுக்குள்ளே வெயில் வந்துடும் இல்லை நைட் ஆயிரும். இப்போ இதெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு குருமா செய்யணும். சால்னா செஞ்சிட்டேன் அப்படின்னா பரோட்டாக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நேற்று வந்துட்டு நான் பாதி துணி மடித்து வச்சுட்டேன், ஆனால் எடுத்து வைக்கிறதுக்கு சங்கடப்பட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம். எப்போவுமே என்னோடய துணி வந்துட்டு நான் தான் துவைச்சிப்பேன். எப்போ இருந்துன்னா நான் ஏழாவது படிக்கும்போதுலேருந்து, அது ஏன்னு தெரியல, நானே தான் துவைச்சிக்குவேன் என்னோடய ட்ரெஸ் எல்லாம். தலையும் நானே தான் சீவிட்டு போவேன் ஸ்கூலுக்கெல்லாம். எங்கள் பாப்பாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் இப்போ வரைக்குமே எங்கள் அம்மா தலைச்சி விடுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு அது ஏன் தெரியல, ஏன் அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு வந்துட்டு என்னது அழகாக தலை சீவிட்டு வந்திருந்தால, அப்போ நான் வந்து கேட்டேன் அவட்ட, ஏய் அழகாக இருக்கிறீட்டு தலை நீ சீவிருக்கிறது யார் சீவிட்டா அப்படின்னு கேட்டால், நான் தாண்டி சீவுவேன், இது கூட உனக்கு தெரியாதா, நான் தான் எப்போவுமே எனக்கு சீவிப்பேன் அப்படின்னா. சரி அவளே அவளுக்கு சீவிக்கிறாளே, நம்ம நமக்கு சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போருந்து நான் எனக்கு சீவ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்ட கேட்டால், நான் சும்மா சொன்ன நீ அதை நம்பிட்டியா அப்படின்னு கேட்குறேன். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நான் வந்துட்டு எனக்கு தலை சீவை கற்றுக்கிட்டேன். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நானே தான் தலை சீவிப்பேன், என் ட்ரெஸ்ஸை நானே தான் துவைச்சிப்பேன். இதெல்லாம் மடித்து முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன், இல்லைன்னா நான் இன்னும் பேசிகிட்டே தான் இருப்பேன். பாய். நான் பார்த்துறேன் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்து எழுந்திரிச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, வலிக்கு. அதனால் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பரோட்டாவுக்கு சால்னா ரெடி பண்ண போயிடலாம். பாய். ஸோ ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ சால்னா பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு சால்னா ரெடி ஆயிடுச்சு. நான் சால்னா வந்துட்டு இன்னொரு வீடியோவில் போடுறேன், வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு தண்ணியாக வச்சுருக்கேன், உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா வத்த விட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் சால்னா ரெடி. ஸோ இங்கே பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை தரட்டிடலாம். கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு, இந்த அளவுக்கு நல்லா தடவிட்டு இப்போ நம்ம எடுத்து தோசைக்கல்ல போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வந்து பரோட்டாவெல்லாம் சுட்டு முடிச்சிட்டேன். ஸோ என் தம்பியும் சாப்பிட்டேன், என் தங்கச்சி சாப்பிட்டான், இப்போ வந்து நான் சாப்பிட போகிறீங்க பாருங்க பரோட்டா எப்படி இருக்குது அப்படின்னு. கடையில் வாங்குற மாதிரியே இருக்கா. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிட வாங்க. ஹாய் சிலக்குட்டீஸ், இப்போ வந்து டைம் வந்து 6 ஆச்சு, வெளியே மழை பயங்கரமாக மழை வேறு வருது. என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்துட்டு சீதா மா ராம் சீதாவா சீதாராம் அப்படின்னு நினைக்கிறேன், துல்கர் நடித்தது. ஸோ அந்த படம் வந்து நான் பார்த்ததை காமிச்சிருப்பேன், தெரியல அந்த படம் பார்த்தோன்னே ஏதோ பாரமாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப அழுக வந்துச்சு. அந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது சார் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு, ரொம்ப ஏதோ
ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அந்த சீனை பார்க்க 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 வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு படம், ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சேன். லோக்கல் சேனலில் தான் அந்த மாதிரி படமெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த படம் ஃபுல்லாக பார்த்து முடித்தேன். ரொம்ப சி போங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பேன். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ 6 மணி தான் ஆகுது. என் தங்கச்சிக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு டீ வச்சு கொடுத்தனா குடிப்பான். என் தம்பியும் வந்துட்டான், அவனுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா நைட்டுக்கு செய்யணும், அவ்வளோதான். எனக்கு அந்த படத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் பேசினேன். பாய். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டீ வைக்க போகிறேன். நான் டீ லவ்வரும் கிடையாது, காஃபி லவ்வரும் கிடையாது, பட் எப்பமாச்சும் டீ குடிப்பேன், எப்பமாச்சும் காஃபி குடிப்பேன். இப்போ வந்துட்டு நான் டீ போட போகிறேன். வாங்க எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். பால், கொஞ்சமாக தண்ணி வந்து இன்றைக்கி இஞ்சி டீ தான் வைக்க போகிறேன். அதனால் பாருங்கள், இஞ்சி வந்துட்டு நிறையா போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். எனக்கு வந்துட்டு இந்த எந்த படம் பார்த்தாலும் இல்லை எந்த சீரியலோ பார்க்குறனோ மோஸ்ட்லி நான் பார்க்க மாட்டேன். பட் பார்த்தேன் அப்படின்னா ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லை ஒருத்தவங்க சாகுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த படத்தையே பார்க்கவே மாட்டேன். நான் நிறையா படத்தை வந்து அப்படி அவாய்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒருத்தவங்க பிரிகிற மாதிரியும் இல்லை அவங்க வந்து இறக்குற மாதிரியும் அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப நான் ரொம்ப சென்சிட்டிவாக அது நான் அது படம் அப்படின்றது தெரியுது பட் இருந்தாலும் மனசு ரொம்ப வலிக்கும். அப்புறம் அழுக ஆரம்பிச்சிருவேன். அதனால் நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி ரொம்ப பிரேக் ஆகிற மாதிரிலாம் நான் மூவி பார்க்க மாட்டேன். ஜாலியாக பார்ப்பேன், சாங்ஸ் கேட்பேன். சாங்ஸ் எப்படிப்பட்ட சாங்ஸ் வேணாலும் கேட்பேன். ஆனால் மூவி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கஷ்டமான ஒரு சீன் வருது அப்படின்னா நான் அது பக்கமே போக மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப அழுதுருவேன், அதே ஓடிட்டுருக்கும். ஸோ நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ வாங்க, பால் வந்து கொதிக்குது, டீத்தில் போடலாம். நல்லா கொதிக்குது, இப்போ வந்து நான் டீத்தில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ரஸ்க்கு வச்சு காஃபி குடிக்க போகிறேன். குடித்து முடிச்சுட்டு நைட்டுக்கு சமைக்கணும். அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ், நான் வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் தான் வச்சேன். ஸோ அதை வந்து சாப்பிட்டாங்க எல்லோரும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா டிவி பார்த்துட்ருக்கேன். டிவி பார்த்துட்ருக்கேன். இப்போ டைம் வந்துட்டு 9:10 ஆச்சு. ஓகேவா, சாப்பிட்டு முடித்தாச்சு. இன்னும் 9:30 பிக் பாஸ் ஓடும். பிக் பாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுவோம். ஸோ இதுதான் என்னோடய டே சண்டே ரொட்டீனு. கார்த்திகை மாதம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நான்வெஜ் சமைப்பேன். மோஸ்ட்லி நான் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். மீன் எடுத்தாலும் சரி, மட்டன் எடுத்தால் மட்டும் அம்மா சமைப்பாங்க, மற்றபடி எல்லாம் நான் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நேரம் சமைப்பேன், ஒவ்வொரு நேரம் வந்து டிமிக்கி அடிச்சிருவேன். மற்றபடி சமைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டோடு சமைச்சோன்னா நல்லபடியாக சமைப்பேன். ஸோ இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நாள், இந்த டே. ஸோ ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகே, குட் நைட், பாய், லவ் யூ ஸோ மச்.